ஹலோ எவ்ரி ஒன், ஸோ வெல்கம் டு வெரண்டா ரேஸ் யூடியூப் சேனல். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, உங்களுக்கான வீடியோ, ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற நிறைய பேருக்கான ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்படி படித்தா மறக்குது, அப்படி படித்தா மறக்குது அப்படின்ற நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ ரொம்பவும் பிரத்யேகமாக எடுக்கக்கூடியதாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்ன இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது கடந்த வருடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் எங்கெங்கே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் எவ்வளவு மார்க் அதுலேருந்து கேட்கப்பட்டிருக்குன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க், இந்த நான்கு எக்ஸாம்ஸை எடுத்திருக்கோம். ஏன் சார் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியும் அதோடைய அசிஸ்டண்ட் எடுக்கலையா அப்படின்னா, எஸ் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால அதை நம்ம எடுக்கல. ஆனால் அந்த வருஷமும் வந்து அதில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வச்சு தான் அதில் கேள்வியெலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து மேஜராக என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம். நேஷனல் லெவல்ஸ் இருக்குது, ஸ்கீம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ், பேங்கிங் ஸ்கீம்ஸ் அண்ட் ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்ஜெட். ஸோ ரொம்பவும் வந்து அந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கப்பட்டது. இன்டர்நேஷ்னல் நியூஸ், சம்மிட்ஸ், ஓகேங்களா? அது நேஷனல் சம்மிட்ஸாக இருக்கலாம் இல்லை இன்டர்நேஷ்னல் சம்மிட்ஸாக இருக்கலாம். அப்புறம் பேங்கிங்குடைய சம்மிட்ஸாக ஏதாவது இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் நியூஸ், அதாவது பேங்கிங் அவேர்னஸ் நம்ம சொல்கிறோம்ல, அதுலேருந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஃபினான்ஷியல் அவேர்னஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், புக்ஸ், டேஸ், டிஃபென்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஆப்ஜுரிஸ் அண்ட் ஸ்டாட்டிக் பேங்கிங், ஜென்ரல் நாலேஜ், சென்சஸ். ஸோ இந்த தலைப்புலேருந்து தான் கடந்த வருடத்தில் நான்கு எக்ஸாம்ஸ்லையுமே கேட்கப்பட்டிருக்கு. இதில் அதிகப்படியாக எங்கே கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் நியூஸ். ஸோ பேங்கிங் ரெலவெண்ட்டாக இருக்கிற நியூஸில் தான் அதிகமாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ 12, 12, 2, 5, ஓகேங்களா, இதில் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இந்த ரெண்டுன்றது உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பட் இந்த 12 அப்படின்றது ஹியூஜ், ரொம்ப அதிகம். ஸோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணும் தான் நான் இல்லைன்னு சொல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் வேறு, பேங்கிங் அவர்ஸ் வேறு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட பேங்கிங் அவர்னஸ்க்கு நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வருடமும் அது மாதிரி இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அது மறந்துடக்கூடாது. சாரி, பேங்கிங் அவேர்னஸில் பேங்கிங் நியூஸ் ரிலவெண்ட்டாக நிறைய விஷயங்கள், அப்போ பேங்க் சம்மந்தப்பட்ட நியூஸும் ரொம்ப முக்கியமான நியூஸும் நீங்கள் தேர்ந்தெடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதை எங்கே போய் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுதான் இப்போ ரொம்ப பெரிய கேள்வி. நியூஸ் பேப்பர் வேறு வழியே கிடையாது. நீங்கள் என்ன தான் சைட்டில் போய் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதெல்லாம் இப்போ கேட்குறது கிடையாது. அது வெட்ட வெளிச்சமாக போன வருஷத்தில் உடச்சிட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் வந்து எத்தனை சைட்டை வேணால் ப்ரிப்பேர் பண்ணு, அதுலேருந்து ஒரு கேள்வி கூட நான் கேட்க போகிறது கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்க போகிறது நியூஸ் பேப்பர், அந்த ஆர்டிகல்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் டெப்த்தாக தான் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அப்போ நாமளும் அதை அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பயணம் பண்ணோம். ஸோ அப்போ நீங்கள் மூணு நியூஸ் பேப்பர் கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? ஏன் ஒன்று போதாதா? கண்டிப்பாக போதாது, ஓகேங்களா? ஆனால் அவங்க நோண்டி நோங்க எடுக்கிறாங்க, அது வேறு மாதிரி போகிறாங்க. அப்போ நம்மளும் அப்படி தான் ட்ராவல் பண்ணும். எனி த்ரீ நியூஸ் பேப்பர்ஸ், ஓகேங்களா, ரொம்ப ஃபெமிலியாக இருக்கக்கூடிய எனி த்ரீ நியூஸ் பேப்பர்ஸை நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? நோட்டை போட்டு அதுக்கான பாயிண்ட்ஸை ரெஃபர் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருங்க. டைம் இருக்குது, ஓகேங்களா? இப்போவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இனிமேட்டாவது ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இருக்குது, அதுலேயுமே வந்து வைட்டல் ரோல் பண்ணுது. 4, 5, 3, 6 அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 4, 1, 4, 4, ஓகேங்களா? அப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் நிறைய பேர் வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, எந்த அப்பாயின்மெண்ட்ஸாக என் மைண்டில் வைக்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ். சின்னதாக சொல்கிற மாதிரி இருக்குது முக்கியமாக, ஆனால் எது முக்கியமாக அடுத்த ஒரு கேள்வி வரும். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தில் முன்னாடி ஒருத்தவங்க சாதித்தவங்களாக இருப்பாங்க, அவங்க இன்னொரு துறைக்கு வருவாங்க, ஓகேங்களா? அப்போது அவங்க இன்னமும் பிரசித்தி பெற்றவங்க, அப்போ ரொம்பவும் ரொம்பவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கணும். அவரை பற்றி தான் அந்த கேள்வி இருக்கும். அண்ட் அந்த வருடத்தில், அந்த மாதத்தில், அந்த நாளில் அவரை பற்றி ரொம்ப அதிகமாக பேசப்பட்டிருக்கும். அப்போ அவர் தான் ரொம்ப முக்கியமானவர், அதில் தான் கேள்வியும் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? சரி, இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் எப்படி நம்ம பேங்கிங் அவேர்னஸ் பார்க்குறோமோ அது மாதிரி ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இருக்குது, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள். அப்போனா என்ன அர்த்தம்? எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் இது ரெண்டுமே கலந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ அதையும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு ஆர்பி ஏதாவது விஷயங்கள் கொண்டு வந்திருக்கலாம், இல்லை ஒரு நபார்டு ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கலாம், அதாவது ஒரு தனிப்பட்ட பேங்க் ஏதாவது விஷயங்கள் கொண்டு வந்திருக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ், இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது, ஓகேவா? சரி, நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க டேஸ்லாம் படிக்கணுமா சார் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து டேஸ்லாம் படித்தே ஆகணும், ஓகேங்களா? அதை தொடர்ந்து எங்கள் கேள்வியெலாம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் பேங்கிங். ஸ்டாட்டிங்கை வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தாலே அப்படியே மழை மாதிரி யோசிப்பாங்க, அதெல்லாம் வந்து ஏன் படிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் ஸ்டாட்டிக் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாட்டிக்கும் கேட்கப்பட்டிருக்கு ஸ்டாட்டிக் பேங்கிங்கில், ஓகேங்களா? அப்போ பேங்கிங் சம்மந்தப்பட்ட ஸ்டாட்டிக்,
ஓகேவா? அது தொடங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஓகேங்களா? ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது வேற, ஜென்ரல் நாலேஜ். நிறைய பேர் இது ஒரு வீடியோலையும் கேட்டிருந்தாங்க, ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, ஜென்ரல் நாலேஜ்ன்றது வேற, ஓகேங்களா? நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுக்குறனா, எப்படி நீங்கள் ஸ்டாட்டிக் ரிலவெண்ட்டாக பேங்கிங் பார்க்குறீங்களோ, அப்பார்ட் ஃப்ரம் இன்னும் நிறைய ஸ்டாட்டிக் இருக்குது. ஸோ அதுதான் அங்கே கேட்கப்படும், ஓகேங்களா? அது எனித்திங் என்ன வேணால் இருக்கலாம், ஒரு ஜென்ரல் ஸ்டாட்டிக் அது. அப்போ அது என்ன வேணாவாக இருக்கணும். அப்போது அங்கே ஒரு மூணு மார்க்கும் இங்கே ஒரு எட்டு மார்க்கும் பாருங்கள், இதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க, வச்சு செஞ்சுருப்பாங்க இந்த கொஷின்லாம். ஆமாவா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு எட்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வருடத்தில் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸில் ரொம்பவும் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும் யார்? இந்த ஜென்ரல் நாலேஜ். அப்போ ஸ்டாட்டிக் பேங்கிங் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேரில் இருக்கிறவங்க, ஓகேங்களா? பொதுவாக நம்மளுடைய சர்க்கிளில் இந்த ஸ்டாட்டிக் அவேர்னஸ் வந்து அழகாக கவர் பண்ணி கொண்டு வந்துட்டுருப்போம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது, ஆல்ரெடி அவங்க சர்க்கிள்ஸ்லேயே முடிச்சிருவாங்க, ஓகேங்களா? புதிதாக யாராவது வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஸ்டாட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஓகேவா? சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சென்செக்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு, அதாவது ரொம்ப கடினமான கேள்விலாம் கேட்க மாட்றாங்க, ரொம்ப எளிதாக உங்கள் கண்ணுக்கு நீங்கள் பார்த்தது கேட்டதாக இருக்கும். அப்போ அதுலேருந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு, ஓகேவா? சரி, இப்போது அவார்ட்ஸ்லாம் படிக்கமா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு மார்க் வரும், அதிகபட்சம் மூணு மார்க் வரைக்கும் போயிருக்காங்க, ஓகேங்களா? மூணு ரெண்டு ஒன்று, ஓகேங்களா? இப்போ குறைஞ்சபட்சம் அங்கே ஒரு மார்க் இருக்குது, ஓகே? ஏன்னா அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒன்று ரெண்டு, ஒரு சில எக்ஸாம்ஸில் கேட்குறதே இல்லை, ஓகேவா? ஸோ என்ன மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்குறது இல்லைன்றதான் உங்களுக்கு இங்கே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும், ஓகே? கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளர்க்லேயும் கேட்கல, பிஓலையும் கேட்கல, ஆனால் ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ கிளர்க் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே கேட்டிருக்காங்க, இங்கே கேட்கல அப்படின்ற மாதிரி, ஓகே? சரி, ரேங்கிங் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதுவும் அதிகப்படியான கேள்வி. எப்படி பேங்கிங் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்களோ அதுக்கு அடுத்தபடியாக ஸ்கீம்ஸில் ரொம்ப முக்கியம் இருக்குது, ஓகேங்களா? அது தொடர்ந்து தான் உங்களுக்கு நேஷனல் அஃபேர்ஸ், நேஷனல் நியூஸ்லாம் வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தான், ஓகே? ஸோ அப்போது ஸ்கீம்ஸ் முக்கியம், நேஷனல் அஃபேர்ஸ் முக்கியம், ஓகேங்களா? அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டிருக்கு, அண்ட் பேங்கிங் நியூஸ், இதெல்லாம் ரொம்ப அடிப்படை. அப்போ இந்த நியூஸஸ்லாம் மொதல் வந்து ரொம்ப கவர் பண்ண பார்க்கணும், ஓகேங்களா? கிட்டத்தட்ட இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 மார்க் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக நிறைய வெப்சைட்டில் போய் ப்ரிப்பேர் பண்ணாலுமே அப்படியே மண்டை வச்சு படிப்பாங்க, அவ்வளோ படிப்பாங்க, ஐயோ அந்த பொண்ணு அதில் படிக்குது, ஐயோ இந்த பையன் இதில் படிக்கிறான் அப்படின்ற மாதிரி. ஆனால் சிறப்பாக நீங்கள் நல்லா ஒரு நோட்ஸ் எடுத்து தயார் பண்ணி படிக்கிறவங்களாக இருந்தால் சிம்பிளாக உங்களால் அக்யூரேட்டான மார்க் எடுக்க முடியும், அதை நல்லா கவனிச்சுங்க. அண்ட் அடுத்து வந்து புக் அண்ட் ஆத்தர் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. நமக்கு கிளர்க்கில் மட்டும் இல்லை, அதாவது எஸ்பி கிளர்க்கில் இல்லை, மற்றபடி இதில் இருக்குது, ஓகே? அண்ட் அடுத்து டிஃபென்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் கண்டிப்பாக 1 மார்க் இருக்குது. அதான் சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியம், எது வந்து ரொம்ப முக்கியம்னா அந்த டைமில் ரொம்ப பிரத்யேகமாக பேசப்பட்டிருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அது எனி திங் இருக்கலாம், ஓகேங்களா? டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முப்படைகள்லேருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? அதுலேருந்து ஒரு கேள்வி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தொடலை, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கில் 4 மார்க் கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடந்துருந்துச்சு, அதனால் அந்த கேள்விகள் கேட்கப்பட்டுருது, ஓகேங்களா? கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ்லாம் தள்ளி போயிருந்ததுனால கேட்க வேறு வழியே இல்லை, அது கேட்டே ஆகணும், ஓகே? அது பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு அடுத்து ஆப்ஜூரிஸ் ரெண்டே வந்து எஸ்பிஐ அசிஸ்டண்ட்டில் தான் கேட்டிருக்காங்க, மற்ற எங்கேயுமே கேட்கல. நிறைய பேர் இந்த செத்தவன் நியூஸ் வந்து படப்படப்படன்னு படிச்சுக்கிட்டு இருப்பேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா வாழ்ந்து நல்லா பேர் எடுத்து எதையாவது ஒன்று சாதிச்சிருப்பேன், அவனை மட்டும் படி, அவர் இறந்து போயிருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்களை போய் படி. சும்மா போகிற வாக்கில் எதாவது தடிக்க வந்தவனும் செத்துருப்பேன், அவனெல்லாம் படிச்சுட்டு இருந்தானோ வேலைக்கு ஆகாது, அந்த மாதிரிலாம் படிக்கக்கூடாது. அது மாதிரி டேஸ் படிக்கிறீங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஒரு 2 மாதம் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கும், ஓகேங்களா? அதனுடைய தீமும் அதனுடைய டே அது ரொம்ப முக்கியம், அதை மட்டும் பார்த்துங்க, ஓகேவா? ஸோ இந்த ஓவரால் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த டாப்பிக்கில் கவர் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த ப்ளூ பிரிண்ட், இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம், சரியா? அதை வச்சு நீங்கள் இன்னொரு ரெஃபரன்ஸாக உங்களுக்கு எடுத்துக்கலாம், நிறைய பேர் படிச்சுக்கலாம். நம்மளுடைய வியூவர்ஸும் இருப்பாங்க, நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து தாராளமாக இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பார்த்து இன்னும் சுலபமாயிரும் உங்களுக்கு எங்கே கவர் பண்ணணும், எப்படி படிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூஸ் பேப்பர் தான் ரெஃபர் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றது, ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயில்டாக எடுக்கிறீங்களா இல்லை மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறீங்களா? ஒரு நியூஸை படிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் உள்வாங்கி படிக்க முடியும்னு பாருங்கள். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இந்த நியூஸ் பார்த்தேன், இதில் எப்படி சொல்லியிருக்காங்க, இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதை எவ்வளோ பெற்றிருக்காங்க இப்படின்னு ஒரு ரெஃபர் பண்ணி படிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த நியூஸ் வந்து மைண்டில் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் மட்டும் வாசித்து வாசித்து விட்டீங்கன்னா அது கண்டிப்பாக மைண்டில் இருக்காது, சத்தியமாக சொல்கிறேன், நிற்காது. மக்களே ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ன பண்ணுங்கள், அதாவது உங்களுடைய
காம்படேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து மிங்கிளாகி படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது தனியாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு சில நபர்களுக்கு அது வந்து சுலபமாக இருக்கும், நான் தனியாக படித்தா தான் எனக்கு செம்மையாக இருக்கும், கூட்டமாக படித்தா எனக்கு ஏறாது. சில பேர் நான் கூட்டமாக படித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு ஆளை பொறுத்து இருக்குது, ஓகேங்களா? அதுமாதிரி டெய்லி நியூஸ் படிச்சிருங்க. ஒரு ஒரு நாளைக்கு வருதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 நியூஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து படிங்க. அதுக்கடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுங்க அப்படின்னா குவிஸ் போட்டு பாருங்கள். இந்த குவிஸுக்கு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய சைட்ஸ் ரெஃபர் பண்ணி போட ஆரம்பிச்சுருங்க. எந்த ஒரு சைட்டாக கூட இருக்கலாங்க, இதுதான் அப்படி தான் கணக்கெலாம் கிடையாது. இப்போ எல்லாமே மாற்றம், நிறைய விஷயங்கள் மாற்றம் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 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 வெப்சைட்லேருந்து இவ்வளோ வருதா, அந்த வெப்சைட்டில் அவ்வளோ வருதா, அதெல்லாம் இங்கே இல்லை, எல்லாம் உடச்சிட்டான். எந்த வெப்சைட்லேருந்துமே வர்றதில்லை, ஓகேங்களா? சொல்லிக்கலாம், ஏ எங்கள் வெப்சைட்லேருந்து இவ்வளோ வந்துச்சு அப்படிலாம், அதெல்லாம் இந்த பிம்பிளிக்கு பிளா வித்தி வித்த காட்டுறது அந்த மாதிரிலாம் கதை கிடையாது, ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா போன வருஷத்தில் வந்து எந்த வெப்சைட்டுமே அது கணிக்கலை, நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து ரொம்ப டெப்த்தாக கேட்பாங்க அப்படின்னு. ஆனால் வச்சாங்க, ஓகே. ஸோ இந்த வருஷமும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளாம் அதை முன்கூட்டியே கணிச்சுட்டு டக்குன்னு அந்த மாதிரி ஆங்கிளில் படிக்க ஆரம்பிச்சிடணும். நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு சில பிகினஸ்க்கு அது தெரியாதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் வீடியோ முழுசும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ, அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.